ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைவ் தக் லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட் ஆஃப் டியூக்ல போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூ ஆர் வாட்சிங் அரியோக்கே பேபி. இவரோட பேர் டாம் ஹோல்டன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் ஸ்பைடர்மேன். பட் அந்த விஷயம் இவருக்கு தெரியாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? 2017ல தான் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவிக்காக ஸ்பைடர்மேன் ஆடிஷன்ல டாம் ஹோல்டனும் கலந்துகிட்டாரு. பட் 5 மந்த்ஸ் கழிச்சு டாம் ஹோல்டனுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. ஸோ டாமும் அதை அப்படியே விட்டுட்டாரு. பட் மார்வல் இன்ஸ்டாகிராம்ல யார் நியூ ஸ்பைடர்மேன்னு இந்த வெப்சைட் போய் பாருங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. டாமும் போய் பார்த்திருக்காரு. பட் அந்த வெப்சைட்ல அவரோட போட்டோஸ் இருந்திருக்கு. டாம் ஃபர்ஸ்ட் யாரோ வெப்சைட் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு யாருமே இன்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் தான் டாமுக்கு மார்வல் ஸ்டுடியோ பிரசிடென்ட் கெவின் கால் பண்ணி நீங்க தான் அந்த ரோல் பண்ண போறீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பட் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்டப்போ டாம் ஹோல்டன் சரியான ஓட்டவாயி. ஸோ எல்லா படமும் வரதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை ஸ்பாய்லர் பண்ணிடுவாரு. ஸோ அதான் நாங்க இப்படி பண்ணோம்னு மார்வல் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட பேர் வில்மா வாங். இவங்க லூயிஸில் பாக்கர்டுங்கிற சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் 32 வருஷமா நர்ஸா இருக்கிறாங்க. 2018 இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்கிறாரு. அவரோட பேர் பிராண்டன். வில்மாக்கு அந்த டாக்டரை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி இருந்திருக்கு. ஸோ வில்மா பிராடன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பேசும் போது தான் பிராடன் அவரோட செகண்ட் நேம் செமினேட்டருங்கிறத சொல்லியிருக்கிறாரு. டக்குன்னு வில்மா அதிர்ச்சி ஆயிருக்கிறாங்க. தென் வில்மா பிராடன் கிட்ட உங்க அப்பா போலீஸ் ஆபீசரான்னு கேட்டிருக்கிறாங்க. பிராடனும் ஆமான்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்புறம் தான் பிராடனுக்கு தெரிய வந்திருக்கு 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை இந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்கு. பட் பிறக்கும் போது உயிர் போற அளவுக்கு ரொம்ப சீரியஸா இருந்திருக்கு. வில்மா தான் அந்த குழந்தைய 1 வீக் கூடவே இருந்து பாத்துக்கிட்டு அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்காங்க. இப்ப அந்த குழந்தை தான் உயிர் காப்பாத்தின நர்ஸுக்கே டாக்டரா வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்பைரிங்கான ஆள் ஒருத்தங்க இருப்பாங்க. நம்ம ஒரு நாள் அவங்கள மாதிரி ஆகணுங்கிறது நமக்கு ஒரு கனவா இருக்கும். பட் நிறைய பேர் கனவு மட்டும்தான் நம்மளால காண முடியும்னு டிமோட்டிவேட் ஆயிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த இன்சிடென்ட். இவரோட பேர் மைக்கேல் பிலிப்ஸ். இவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒலிம்பிக் வீரர். இவர் ஸ்விம்மிங்ல 23 ஒலிம்பிக் கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கிறாரு. 2009 மைக்கேல ஜோசப்ங்கிற ஒரு 14 வயசு பையன் சந்திச்சிருக்கிறாரு. ஜோசப் மைக்கேல் கிட்ட நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாம அவரு கூடவே 2016 ஒலிம்பிக்ல போட்டி போடுற அளவுக்கு ஜோசப் வளர்ந்து வந்திருக்கிறாரு. இதுல தக்க என்னன்னா ஜோசப் அவரோட ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்க அவரோட இன்ஸ்பயரான மைக்கேல் கூட போட்டி போட்டு அவரே தோக்கடிச்சு அன்னைக்கு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறாரு. தெரிஞ்சிருக்கு இவரோட பேங்க் அக்கௌண்டும் அதே பேங்க் தானே. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேங்க்லயே அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிருக்கிறாரு. இவரோட பேர் ரவி சாஸ்திரி. இவர் ஒரு முன்னாள் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர். 1980ல இருந்து 1992 வரைக்கும் இந்தியாக்காக விளையாண்டு இருக்கிறாரு. இவர் தான் இப்ப இந்தியன் டீமுக்கு கோச்சா இருக்கிறாரு. பட் இதெல்லாம் தாண்டி இவரோட கிரிக்கெட் கமெண்ட்ரினாலேயே இவரை நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். சாம்பிளுக்கு இந்த ஒரு கமெண்ட்ரி போதும். And it is an Indian captain who's been absolutely magnificent in the night of the final. பட் இவர் ரஃபான கமெண்டேட்டர் மட்டும் கிடையாது, நல்லா காமெடியும் பண்ணுவாரு. நம்பிக்கை இல்லைன்னா 2010 IPL இவர் ஒரு பிளேயரை எப்படி வெல்கம் பண்ணாருன்னு நீங்களே பாருங்க. And that's why he's the flavor of the month at the moment. Down south, it's not an idli, it's not a dosa, it's not a medu vada, it's not a rava dosa. It is a uthappa.